ஓம்கம் கணபதியே நமோ நமக. ஓம்கம் கணபதியே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா சோதரித்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரலிக்கும், அதாவது வந்து வீடு கட்டுறக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு சில ரத்தின சுருக்கமான கருத்துக்கள். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவரின் நல்வாழ்த்துக்களுடன். இன்று கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, சனி பகவானுடைய கிழமை. அதே மாதிரி சனி பகவானை வணங்கிவிட்டு பதிவு தொடரும். ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். முனிவர்கள், தேவர், ஏனை, மூர்த்திகள் முதலானோர்கள், மனிதர்கள் சகல் வாழ்வு உன் மகிமை அல்லால் வேறுண்டோ? கனிவுல தெய்வம் நீயே, கதிர்சேயை காகமேறும் சனி பகவானே, போற்றி தமையினிற்கு அருள் செய்வாயே. ஓம் சனீஸ்வராய, சாந்தாய, சர்வாபிஷ்ட பிரதாயினே, சரண்யாய, வர்ணியாய நமோ நமக. ஓம் நீலாஞ்சன சமவாஜம், ரவிபுத்திரம், யமக்ரஜம், சாய மார்த்தாண்ட சம்புதம், ஓம் தம் நமாமி சனீஸ்வரம். அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான் நீதி கிரகம். சனீஸ்வர பட்டமாகின சனி பகவான் அவர். அவரை காலபுருஷ லக்னத்துக்கு 10-11 உடையவர். இன்றைய நிலையிலே சனி பகவான் சூரியனுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார், தனுசு ராசியிலே நின்று கொண்டு இருக்கிறார். காலபுருஷ லக்ன அமைப்புப்படி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே மாதிரி வந்து இன்றைய நாளிலே சூரிய பகவானையும் நினைக்க வேண்டும். சூரிய பகவான் காலபுருஷ லக்னத்துக்கு நேர்த்தைக்கு மாலையிலிருந்து 8ஆம் இடத்தில் வந்துள்ளார். ஆகவே அதற்காக சூரிய பகவானை வழிபட வேண்டும். அடுத்த வழியாக லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு அர்ச்சனை வைத்துக்கொள்வது அனைவருக்கும் நல்லது. குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் போய் செஞ்சுட்டு வந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதாவது வந்து அதை செய்ய வேண்டிய ஒரு கணக்கு. இப்போ சனி பகவானுடைய ஒரு பலனை பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து உங்களை ஜென்ம நட்சத்திரத்தை வரை என்ன வேண்டும், 1ஆவது நட்சத்திரம், 2ஆவது நட்சத்திரம், 3ஆவது நட்சத்திரம், அபாயம், பண செலவு. அதே மாதிரி வந்து 4ஆவது நட்சத்திரம், 5ஆவது நட்சத்திரம், 6ஆவது நட்சத்திரம், 7ஆவது நட்சத்திரத்திலிருந்தால் யோகம், 8ஆவது நட்சத்திரம், 9ஆவது நட்சத்திரம், 10ஆவது நட்சத்திரம், 11ஆவது நட்சத்திரம், 12ஆவது நட்சத்திரம், 13ஆவது நட்சத்திரத்தில் இருந்தால் நஷ்டம், கஷ்டம். அதே மாதிரி வந்து சனி பகவான் உள்ள நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எத்தனையாவது வருகிறது என்று சொல்வதுதான் பலன். 14ஆவது நட்சத்திரம், 15ஆவது நட்சத்திரம், 16ஆவது நட்சத்திரம், 17ஆவது நட்சத்திரம், 18ஆவது நட்சத்திரம் யோகம். அதே மாதிரி வந்து 19ஆவது நட்சத்திரம், 20ஆவது நட்சத்திரம் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கும். இப்போ இருக்கிறதுலையே ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புக்கு சனி பகவான் என்ற நட்சத்திரத்துக்கு 21ஆவது நட்சத்திரம், 22ஆவது நட்சத்திரம், 23ஆவது நட்சத்திரம் ராஜயோகம். அதே மாதிரி வந்து 24ஆவது நட்சத்திரம், 25ஆவது நட்சத்திரம் சௌக்கியம், 26ஆவது நட்சத்திரம், 27ஆவது நட்சத்திரம் மனக்லேசம், கஷ்டம். ஆகவே இந்த மாதிரி வந்து இதாக இருக்கிறவங்க சனி பகவான் வந்து அது நல்லா இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அவர் வழிபட்டம் சொல்லுதுன்னு சொன்னால் அவர் ஈஸ்வரப்பட்டவர் வாங்கினார். அதே மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடிய பொருளை யார் அழிக்க முடியாது, யார் பிடுங்க முடியாது, யார் என்னும் பண்ண முடியாது. ஆகவே சனி பகவானை வழிபட்டு சனீஸ்வர சாந்தாய சர்வாபிஷ்ட பிரதாயினே, சரணியாய வர்ணையாய நமோ நமக. இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பிலே நீங்கள் வந்து இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை செய்வது ரொம்ப விசேஷம். சனி பகவானுக்கு என்னென்ன காரகத்தையும் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ரெண்டாவது வந்து கிரகாரம்பமும் கிரகப்பிரவேசம் என்ற தலைப்பிலே உங்களுடன் பகிர இருக்கிறேன், உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களோடு. கிரக ஆரம்பம் எனில் வீடு கட்டத் தொடங்கும் போது முதன் முதலில் ஜோதிட அமைப்புப்படி எவ்வாறு தொடங்குவது என்பதை பற்றி கூறுவதாகும். கிரகாரம் செய்வதற்கு அல்லது கிரகாரம்ப நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிகவும் இன்றியமையாதது ஒன்று வாஸ்து புருஷனாகும். இந்த வாஸ்து புருஷன் லட்சணத்தை முதலில் அறிந்து கொண்ட பின்புதான் கிரக ஆரம்பத்திற்கு நாம் சொல்ல முடியும். சித்திரை மாதம் வைகாசி மாதங்களில் மேற்கு தலையும் கிழக்கே காலும் இடக்கை கீழுமாக வடக்கு முகமாய் படுத்து கொண்டிருப்பார் வாஸ்து பகவான். ஆடி மாதம் ஆவணி மாதங்களில் வடக்கே தலையும் தெற்கே காலும் இடக்கை கீழுமாய் கிழக்கு முகமாய் படுத்து கொண்டிருப்பார். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதங்களில் கிழக்கே தலையும் மேற்கே காலும் இடக்கை கீழுமாய் மேற்கு முகமாய் படுத்து கொண்டிருப்பார். தை மாதம் மாசி மாதங்களில் தெற்கே தலையும் வடக்கே காலும் இடக்கை கீழுமாய் மேற்கு முகமாய் படுத்து கொண்டிருப்பார்.
பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதங்களில் இம்மாதங்களில் கிரக ஆரம்பத்துக்கு அங்கீகரிக்கப்படாத மாதங்களாகும். சிலர் பங்குனி சொல்லுவாங்க, அது அதாவது வந்து அதை வேண்டாம்னு நாம் சொல்ல முடியாது, நாம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வந்து வாஸ்து பகவான், வாஸ்து புருஷன் என்கிற சித்திரை மாதம் 10ஆம் தேதி 5 நாளைக்கு மேலும், வைகாசி மாதம் 21ஆம் தேதி 8 நாளைக்கு மேலும், ஆடி மாதம் 11ஆம் தேதி 2 நாளைக்கு மேலும், ஆவணி மாதம் 6ஆம் தேதி 21 நாளைக்கு மேலும், ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி 2 நாளைக்கு மேலும், கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி 10 நாளைக்கு மேலும், தை மாதம் 12ஆம் தேதி 8 நாளைக்கு மேலும், மாசி மாதம் 22ஆம் தேதி 8 நாளைக்கு மேலும், பங்குனி மாதம் 22ஆம் தேதி 8 நாளைக்கு மேலும் நித்திரை விட்டு எழுந்திருப்பார். எனவே முன்னர் குறிப்பிட்ட நாளிகைக்கு மேல் 3¾ நாளிகைக்குள் வாஸ்து புருஷன் எழுந்து பல் துளக்குதல், அடுத்தபடியாக குளிக்கிறது, பூசை செய்தல், அப்புறம் சாப்பிட்றது, தாம்பூலம் தரித்தல் ஆகிய 5 காரியங்களை செய்வார். ஒரு காரியத்துக்கு 3¼ நாளிகை அளவு எடுத்துக்கொள்வார். 9, அதாவது வந்து 3¼ நாளிகை என்று சொல்லிட்டு சொன்னால் ஒரு நாளைக்கு 24 நிமிஷம், அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது 16 நிமிஷத்தை எடுத்துக்கொள்வார். அந்த 5 காரியம் எழுந்துவிடும் 3¾ நாளிகைக்குள் செய்து முடித்து விடுவார். இதனுள் உண்ணுதல், தாம்பூலம் தரித்தல் ஆகிய காரியங்களை வாஸ்து புருஷன் செய்யும் போது, அதாவது வந்து இறுதியாக உள்ள 1½ நாளிகளில், அதாவது வந்து 24 12 36 நிமிஷம் கிரகாரம்ப நிகழ்ச்சியை நடத்தி கொள்வது மிகவும் சிறந்ததாகும். பிற காரியங்களை செய்யும்போது கிரக ஆரம்பத்தை நடத்தக்கூடாது என்பது விதி. இப்போ வந்து இன்னொரு காரியத்தை பண்ணிவிட்டு இந்த கிரக ஆரம்பத்தை வந்து பண்ணக்கூடாது, அந்த ஒன்றை தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தோட விதி. அதே மாதிரி வந்து வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நல்ல நாளில் அவரின் வயிற்றுப்பகுதியில் வாசல் வைத்தால்தான் அந்த வீட்டிற்கு எல்லாவித நன்மையும் உண்டாகும். வாஸ்து புருஷன் நிலை அறியாமல் கிரகாரம்பம் செய்தால் பொருள் நஷ்டம், நோய் முதலான கெடுபலன்கள் உண்டாகும். அத்துடன் கிரகாரம்பம் செய்பவருக்கு விபத்து நேரிடும் என கூறப்படுகின்றது. ஆகவே மேற்கூறிய மாதங்களில் வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நல்ல நாளில் கிரகாரம்பம் செய்வது மிக மிக உத்தமமாகும். கிரகாரம்பம் செய்வதற்கு வாசற்கால் வைப்பதற்குத்தான் வாஸ்து புருஷனின் பலம் இன்றியமையாததாகும். கிரகப்பிரவேசத்திற்கு தேவையில்லை. கிரகாரம்ப முகூர்த்தம் செய்வதற்கு ரோகிணி நட்சத்திரம், மிருசீஷ நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், மக நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்களும், வளர்பிறை, தூதிய திதி, திருதிய திதி, பஞ்சமி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரையோதசி திதி ஆகிய திதிகளும், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம் ஆகிய லக்னங்களும் உகந்தவைகளாகும். 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். லக்னத்திற்கு அந்த அதாவது இந்த வாஸ்து இருக்கக்கூடிய லக்னத்துக்கு வைக்கிறது, இந்த மாதிரி பார்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக அவசியமானதாகும். கிரக பிரவேச முகூர்த்தத்திற்கு ரோகிணி நட்சத்திரம், மிருசீஷ நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களும், வளர்பிறை தூதிய திதி, திருதிய திதி, பஞ்சமி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, திரையோதசி திதி ஆகிய திதிகளும், ரிஷப லக்னம், மிதுன லக்னம் ஆகிய லக்னங்கள் உகந்தவைகளாகும். கிரக பிரவேச முகூர்த்த லக்னத்திற்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது மிக அவசியமாகும். அத்துடன் குரு பகவானோ சுக்கிர பகவானோ அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டும். அஸ்தமனம் தான் அதிகமான பாயிண்ட்டு. காலகத்தில் கிரகப்பிரவேசத்தை நடத்தக்கூடாது. சுக்கிர பகவான் அதாவது வெள்ளி எதிரில் வரும்போது கிரகப்பிரவேசத்தை நடத்தக்கூடாது. கிரக ஆரம்பத்துக்கு உண்டான மாதத்திலேயே கிரகப்பிரவேசத்தை நடத்தி கொள்ளலாம். மனையின் அகலத்தை 28 பாகமாக பிரித்து வாஸ்து புருஷனின் காலில் 17 பாக, தலையில் 10 பாகத்தையும் விட்டுவிட்டு நடுவில் உள்ள ஒரு பாகத்தில் தான் கிரகாரம்ப முகூர்த்தம் செய்ய வேண்டிய இடமாகும். கிரகப்பிரவேச முகூர்த்தம் செய்யும் போது அந்த முகூர்த்த லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் சுபகிரகங்களும் உபதேயஸ்தானத்தில் பாபக்கிரகங்களும் பலம் பெற்றிருக்கும் போது செய்ய நன்மை தரும். கிரகாரம்பத்திற்கு இதை பின்பற்றுவது மிகவும் நல்லது. யோகினி, வாரசுலை ஆகியவற்றை அனுசரித்து கிரகப்பிரவேசம் செய்வது நல்லது. அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருசீஷ நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை ஆகிய நட்சத்திரங்களில் புத பகவான் சஞ்சாரம் செய்யும் காலத்திலேயோ கிரக ஆரம்பத்தையோ அல்லது கிரகப்பிரவேசத்தை செய்ய எல்லா விதமான நன்மைகளும் ஐஸ்வர்யம் உண்டாகும். பரணி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் கிரக ஆரம்பத்தையோ அல்லது கிரகப்பிரவேசத்தையோ செய்தால் அந்த வீட்டில் பூதம் குடிகொள்ளும் எல்லா விதமான தீமைகளும் உண்டாகும்.
கிரகாரம்ப முகூர்த்த லக்னத்திற்கோ அல்லது கிரக பிரவேச முகூர்த்த லக்னத்திற்கோ ஏழாம் இடத்தில் அல்லது பத்தாம் இடத்தில் பாபக்கிரங்கள் பலம் பெற்றிருந்தால் அந்த வீடு அவங்க கட்டி வேறொருக்கு போய் சேர்ந்துடும் என்பது சோதிட விதி. அதாவது வீடு கட்டியவர் விற்றுவிடுவார், வாடகைக்கு விற்றுவிடுவார், அவர் வசிக்க மாட்டார் என்பது பொருள். கிரக ஆரம்பத்தையோ அல்லது கிரக பிரவேசத்தையோ வியாழக்கிழமையில் கடக லக்னத்தில் அந்த லக்னத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கும் வேளையில் தொடங்கினால் அல்லது நடத்தினால் ராஜயோகம் உண்டாகும். அல்லது குரு பார்க்குறா அப்படி இருந்தால் கூட போதும். அதே மாதிரி வந்து குருச்சந்திரன் வந்து வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு கதை அந்த கடகத்தில் வந்து சேரும். அதுபோல் வியாழக்கிழமையில் தனுர் லக்னத்திலோ அல்லது மீன லக்னத்திலோ அதுவும் அந்த லக்னத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் ராஜயோகம் உண்டாகும். அந்த மாதிரி டைம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. விசேஷம் பொதுவாக கிரக ஆரம்பம் அல்லது கிரக பிரவேச முகூர்த்த லக்னத்தில் குருவோ அல்லது சுக்கிர பகவானோ இருந்தால் அவ்வீடு 100 ஆண்டுகளுக்கு எந்தவித குறையும் இன்றி இருக்கும். முற்கூறிய முகூர்த்த லக்னத்தில் புதன் இருந்தால் 50 ஆண்டுகள் இருக்கும். 3 சுபக்கிரங்கள் பலம் பெற்று முகூர்த்த லக்னத்தில் இருந்தால் பல தலைமுறை அவ்வீடு எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கும். காரைக்குடியில் வேணும் அந்த மாதிரி இருக்குது பழைய காலத்து வீடுகளெலாம். எனவே வாஸ்து பகவானின் நிலையை அறிந்து தகுந்த நட்சத்திர திதி லக்னத்தில் தகுந்த மாதத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுத்தியுடன் சுபக்கிரகங்கள் கேந்திர திரிகோணத்தில் பலம் பெற்றிருக்கும் காலத்தில் கிரகாரம்பத்தையும் கிரகப்பிரவேசையும் செய்வது மிக மிக நல்லதாகும். வணக்கம் அனைவரும். வளமுடன் வாழ்க. நன்றி நன்றி. வணக்கம்.